தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தலில் பணியாற்றியவர்களுக்கு நன்றி தெரிவித்து விருந்து வழங்கிய கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்களுடன் அமர்ந்து உணவும் அருந்தினார். திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் நிகழ்ச்சியுடன் கனிமொழி எம்பி அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். தூத்துக்குடி மக்களவைத் தேர்தலில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி எம்பி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எதிர்த்து போட்டியிட்ட அனைவர்களையும் டெபாசிட் இழக்கச் செய்தார். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற செய்த கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றி சொல்லும் வகையில் அவர்களுக்கு சைவம் மற்றும் அசைவ விருந்து இன்று வழங்கினார். தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தலில் பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக கனிமொழி கருணாநிதி எம்பி விருந்து வழங்கினார். மேலும் நிர்வாகிகளுக்கு இனிப்பு மற்றும் உணவு பரிமாறி நலம் விசாரித்தார். மேலும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் அமர்ந்து கனிமொழி கருணாநிதி எம்பி உணவு அருந்தினார். அப்பொழுது திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கனிமொழி கருணாநிதிக்கு இரு கைகள் வணங்கி நிகழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் சண்முகையா, மார்க்கண்டையன், மாநகர செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன், திமுக மாநில பேச்சாளர் சரத்பாலா, மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார், மாவட்ட பிரதிநிதி தெர்மல் சக்திவேல், பெருமாள் கோவில் அறக்காவல குழு தலைவர் செந்தில்குமார், மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார், மாநகராட்சி மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி, கலைச்செல்வி திலகராஜ், நிர்மல்ராஜ், அன்னலட்சுமி கோட்ராஜா, பகுதி செயலாளர்கள் ரவீந்திரன், ராமகிருஷ்ணன், ஜெயக்குமார், திமுக வட்டச் செயலாளர்கள் கதிரேசன், ரவீந்திரன், வழக்கறிஞர் சதீஷ்குமார், கங்கா ராஜேஷ், மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.